அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் அதிகாரம், அதாவது குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 123 இதில் வந்து சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து ஆர்டிகல் 123 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு தற்காலிக சட்டம், அதாவது பாராளுமன்றத்தில் போடப்படுற சட்டத்தை வந்து தற்காலிக சட்டம் மற்றும் நிரந்தர சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது. அதில் தற்காலிக சட்டம் அப்படிங்கிற பொறுத்தவரை இப்போ இந்த குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 123 யூஸ் பண்ணி போடுறாரு இல்லை, அந்த சட்டம் வந்து பார்த்தோம்னா தற்காலிக சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பிற சட்டம் மாதிரியே தான், அதே மாதிரியே செயலாக்கம் கொண்டது தான். இதில் பொதுவாக பாராளுமன்றத்துக்கு வந்து 3 அங்கங்கள் இருக்குது, அதாவது மக்களவை இருக்குது, மாநிலங்களவை இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. இந்த குடியரசுத் தலைவருக்கு உள்ள ஸ்பெஷல் அதிகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான பீரியட் தான். சரி, எப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஆர்டினன்ஸ் மேக்கிங்கை வந்து, அதாவது அவசர சட்டத்தை வந்து இயற்றலாம் அப்படின்னா, இந்த ரெசஸ் பீரியடில் மட்டும்தான் அவர் அவசர சட்டத்தை வந்து இயற்ற முடியும். ரெசஸ் பீரியட்னா என்ன அப்படின்னா, இப்போது 3 கூட்டத்தொடர்கள் வந்து நடக்கும், அந்த ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கும் ஒரு கேப் வந்து இருக்கும் தெரியுமா. அந்த கேப்பில் வந்து பார்த்தோம்னா லோக்சபாவும் ராஜ்யசபாவும் ரெண்டு சபையும் இருக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா. அந்த டைமில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சில அவசர சட்டத்தை வந்து பாஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த அவசர சட்டத்தை வந்து பிறப்பிப்பார். அதுக்கப்புறம் அந்த சபை வந்து கூடியதுக்கப்புறம் 2 லோக்சபாவும் ராஜ்யசபாவும் வந்து அந்த சபை கூடியதுக்கப்புறம் அவங்க வந்து 6 வாரத்துக்குள்ளே ஒப்புதல் தரணும். 6 வாரம் அப்படின்னா 1.5 மாதத்துக்குள்ளே வந்து ஒப்புதல் தரணும். அப்படி ஒப்புதல் தந்துட்டால் அந்த தற்காலிக சட்டம் நிரந்தர சட்டமாக மாறும். சப்போஸ் ஒப்புதல் தரலை அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா தற்காலிக சட்டமாகவே போயிடும். சரிங்களா, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இது எப்போ போடுவாங்க அப்படின்னா ரெசஸ் பீரியடில் மட்டும்தான் போடுவாங்க. ரெசஸ் பீரியட் அப்படின்னா என்னென்னா, 2 அவையும் இல்லாத அப்போ, ரைட்டுங்களா, 2 அவையும் இல்லாதப்போ, இல்லைனா ஒரே ஒரு அவை மட்டும் இருக்கும்போது, ஒரே ஒரு அவை மட்டும் இருக்கும்போது இதை வந்து போடுவாங்க. சரிங்களா, இதை பொறுத்தவரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும், குடியரசுத் தலைவருக்கு வந்து அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து எந்த ஆர்டிகளில் சொல்லியிருக்காங்க, 123. இது எப்போ போடுவாங்க அப்படின்னு போகும்போது ரெசஸ் பீரியடில் மட்டும்தான் போட முடியும். ரெசஸ் பீரியட்னா 2 அவையும் இல்லாத, இது வந்து க்வெஸ்சன் ஆக்சுவலாக, 2 அவையும் இல்லாதப்போ, 2 அவையும் இல்லாதப்போ, அது இல்லாமல் 1 அவை செயலில் உள்ள போதும் இவர் வந்து பார்த்தோம்னா இந்த அவசர சட்டத்தை வந்து இயற்றலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒப்புதல் தந்தாதான், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா அட்வைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இதை வந்து கொண்டு வர முடியும், இந்த அவசர சட்டத்தை வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா, சரி, எந்த காரணத்துக்காக இந்த அவசர சட்டத்தை இயற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி டூரிங் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலையின் போது மட்டும்தான் இந்த அவசர சட்டத்தை வந்து இயற்ற முடியும். அதாவது எமர்ஜென்சி பீரியடில் மட்டும்தான் இந்த எமர்ஜென்சி ஆக்டை வந்து போட முடியும். சரிங்களா, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வேலிடிட்டி, இப்போது அந்த அவசர சட்டம் வந்து யூஸ் பண்ணி, அதாவது தற்காலிக சட்டத்தை போட்டுட்டாங்க, இது எவ்வளோ நாளைக்கு வேலிடிட்டியாக இருக்கும் அப்படின்னா, பாராளுமன்றம் கூட்டி இது எப்போ போடுவாங்க அப்படின்னா, பாராளுமன்றம் வந்து 2 பேரும் லோக்சபாவும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் இல்லாதப்போ தான் போடுவாங்க இல்லையா. இது பாராளுமன்றம் கூடிய பின்னு 6 வாரத்துக்குள்ளே வந்து ஒப்புதல் தரணும். பாராளுமன்றத்தில் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் 6 வாரத்துக்குள்ளே வந்து ஒப்புதல் தரணும். இப்போ சப்போஸ் இந்த சட்டம் வந்து அவங்க விரும்பலை, இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா உறுப்பினர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, டிஸ்அப்ரூவல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணலாம். அதாவது டிஸ்அப்ரூவல் ரெசல்யூஷன், இந்த சட்டம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்அப்ரூவல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணலாம். சரிங்களா, அதேமாதிரியே இந்த சட்டத்தை பிரசிடெண்ட்டே நினைக்கிறாரு, வேணா இந்த சட்டத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, பிரசிடென்ட் கேன் ஆல்சோ வித்ட்ரா அட் எனி டைம். ஓகேங்களா, பிரசிடென்ட் கூட இந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சிடலாம் அவரே, ரைட்டுங்களா. இந்த சட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ நாளைக்கு வந்து ஆக்டிவில் இருக்கும் அப்படின்னா, 6 மாதம் வரைக்கும் இந்த தற்காலிக சட்டம் வந்து பார்த்தோம்னா ஆக்டிவில் இருக்கும். எவ்வளோ நாள், 6 மாதம் வந்து பார்த்தோம்னா இது வந்து இருக்கும். சரிங்களா, அதுக்குள்ளே அதை அப்ரூவ் பண்ணலைன்னா அந்த சட்டம் வந்து ஃபெயில் ஆகிடும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும். இதில் உள்ள குறைகள் என்ன, ரைட்டுங்களா, இதில் உள்ள குறைகள் என்ன, இதில் எப்படி எக்ஸாமில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே என்னென்னா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா வந்து செயல்பாட்டில் இல்லாதப்போ தான் இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு அவை வந்து இல்லாதப்போ தான் இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும். அதேமாதிரியே இந்த சட்டம் வந்து, இந்த அவசர சட்டம் வந்து யார் விதிக்கிறா அப்படின்னா, குடியரசுத் தலைவர் விதிக்கிறாரு. அதில் பிரசிடெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகி தான் பிறப்பிக்கணும். என்ன தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணி, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணாலும், பிரசிடெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் அந்த சட்டத்தை வந்து பிறப்பிக்கணும், இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு, அதாவது என்னென்னா, கூப்பர் கேஸ் 1970 நடந்தது. கூப்பர் வழக்கு 1970 நடந்தது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவர் வந்து பார்த்தோம்னா தற்காலிக சட்டத்தை போடுறாரு. இதில் பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் அந்த அவசர சட்டத்தை ஏற்றுறாரா,
இதை நாங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நடந்த வழக்கு தான் இந்த கூப்பர் வழக்கு. 1970 நடந்தது. அதாவது பிரசிடெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் சைன் பண்ணுறாரா, இதை நாங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வுக்கு உட்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் நடந்தது. இதை வந்து அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு அப்படின்னா, எஸ் இட்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ, இதை வந்து பார்த்தோம்னா நம்ம நீதி புனராய்வு பண்ணலாம், குடியரசுத் தலைவர் வந்து உண்மையாகவே சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் சைன் போடுறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம நீதி புனராய்வு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க பாராளுமன்றம், பாராளுமன்றம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. 38th சட்டத்திருத்தம் 1975, 38th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. இதில் என்ன செஞ்சாங்கன்னா, பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபைனல், அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்டுங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா 38th சட்டத்திருத்தம் 1975 பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் சைன் பண்ணுவார். ஏன்னா இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க அதை வந்து பிரசிடென்ட் சைன் போட்டிருக்காரு அப்படின்னா பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் அவர் வந்து சைன் போட்டிருப்பார். இதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூலாம் பண்ணக்கூடாதுன்னு டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து வராங்க. எப்போ அப்படின்னா 1977 வருவார். அதுக்கப்புறம் 1978 ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருவார், அதாவது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 44th அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி இது வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம், பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் பண்ணுறாரா இல்லை வந்து பார்த்தோம்னா யாரோட ப்ரெஷர்னால பண்ணுறாரா அப்படிங்கிறதுக்காக ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணா. என்னென்னா கூப்பர் வழக்கு 1970 நடந்தது. என்னென்னா பிரசிடெண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து போட தான் அந்த சைனை வந்து இந்த அவசர சட்டத்தை ஏற்றாராங்கிறது தான் கேள்வி. அதில் வந்து பார்த்தோம்னா 38th சட்டத்திற்கு 1975 வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபைனலாக அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. 38th சட்டத்திருத்தம் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னாங்க. 44th சட்டத்திருத்தம் மொராஜி தேசாய் பீரியடில் வந்தது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். ரைட்டுங்களா, அதேமாதிரியே வந்து இப்போ இந்த ஒரு அவசர சட்டம் வந்து இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 வாரத்திற்குள்ளே வந்து ஒப்புதல் தரணும், அப்போ தான் அது வந்து நிரந்தர சட்டமாக மாறும். 6 வாரத்துக்குள்ளே ஒப்புதல் தரலைனா அது வந்து பார்த்தோம்னா அதை டிஸப்ரூவ் கூட நம்ம வந்து பண்ணலாம், சரிங்களா. அதேமாதிரியே வந்து பிரசிடென்ட் நினச்சா கூட அந்த ஆர்டினன்ஸை வந்து பார்த்தோம்னா எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணலாம், ரைட்டுங்களா. இப்போது இதில் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது வந்து அதாவது தற்காலிக சட்டம் வந்து பாராளுமன்றம் கூடியதுக்கு அப்புறம் எத்தனை வாரத்துக்குள்ளே ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது 6 வாரத்துக்குள்ளே வந்து ஒப்புதல் தரணும், அதாவது 1.5 மாதத்துக்குள்ளே. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, குடியரசுத் தலைவர் வந்து இந்த விஷயத்தில் தன்னிச்சையெல்லாம் செயல்பட முடியாது. ஒன்லி அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டு மட்டும்தான் அவங்க வந்து செயல்படவே முடியும், ரைட்டுங்களா. இது குடியரசுத் தலைவருக்குள்ள ஸ்பெஷல் அதிகாரம் இருந்தாலும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டுட்டு தான் இவங்க வந்து அனைத்து முடிவுகளையுமே எடுக்க முடியும். இதையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு கேட்கப்பட்ட கேள்வி தான், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த சட்டம் இன்னொரு பாருங்கள் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும், இந்த சட்டம் இப்போ வந்து போடுறாங்க, அதாவது இன்றைக்கி டேட்டுக்கு போடுறாங்க, ஒரு அவசர சட்டம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து 2 அவை இல்லாதப்போ போடுறாரு அப்படின்னா இதை முன் தேதியிலிருந்து கூட அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு சட்டம் போடுறாங்க, இந்த டேக்ஸ் வந்து இன்றைக்கி போடுறாங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து 4th நினைக்கிறேன், ரைட்டுங்களா. 4th மார்ச் 1 இன்றைக்கி போடுறாங்க அப்படின்னா மார்ச் 1 டேக்ஸ் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும் அப்படின்னு கூட போடலாம், ரைட்டுங்களா. அதாவது இந்த சட்டம் போடுறது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க, ஆனால் முன் தேதியிலிருந்து கூட அந்த வரியை வந்து வசூலிக்க அவங்களுக்கு வந்து இந்த சட்டத்துக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரியே இருக்கக்கூடிய சட்டங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்குல்ல, அதை திருத்துறது கூட இவங்க அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம், ரைட்டுங்களா. இதுவுமே கேட்கப்பட்ட கேள்வி தான். ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை கூட, ஏற்கனவே இப்போதைக்கு எக்ஸிஸ்டில் இருக்கிற சட்டங்களை கூட அதை வந்து சட்டங்களை கூட திருத்துறதுக்கு இந்த அவசர சட்டத்தால் முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது அரசியலமைப்பு திருத்தம் இருக்குங்களே, அரசியலமைப்பு திருத்தம் பண்ணலாமா, கான்ஸ்டிடியூஷன்லேயே அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட்மெண்ட் வந்து ஒருபோதும் பண்ண முடியாது. அதுவும் குடியரசுத் தலைவரோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி பண்ண முடியாது, எந்த பவரும் இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை வச்சியும் பண்ண முடியாது. அதாவது குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரத்தை வச்சு பண்ண முடியாது, வீட்டோ பவரை யூஸ் பண்ணியும் பண்ண முடியாது. அப்போ அரசியலமைப்பு திருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு லேசுப்பட்ட விஷயம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா. அதனால் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு வந்து அவசர சட்டம் கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அது முடியவே முடியாது, சரிங்களா. இது என்னென்னா அமெரிக்கா இங்கிலாண்டுலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து அமெரிக்கா இங்கிலாண்டில் உள்ள குடியரசுத் தலைவர்களுக்கு இந்த பவர் வந்து கிடையாது. என்ன தான் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தாலும் அமெரிக்கா அண்ட் இங்கிலாண்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது.
அவசர சட்ட காலத்தில் வந்து சட்டம் ஏற்றும் அதிகாரம் வந்து இல்லவே இல்லை. சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து இல்லாதப்போ இந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு இதை பொறுத்த வரைக்கும், இந்த அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட்டே இயங்காதப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வந்து ஒரு சட்டம் போடணும், அதுக்கு வந்து இந்த அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா, குடியரசுத் தலைவர் வந்து இதுவரைக்கும் நிறைய அவசர சட்டங்கள் வந்து பிறப்பித்திருக்காரு. அதாவது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை யூஸ் பண்ணி நிறைய எமர்ஜென்சி டைமில் சட்டங்களை போட்டிருக்காரு. அதுக்கு எதிராக ஏதாவது வழக்கு இருக்கானா, ஒரு வழக்கு கூட கிடையாது. குடியரசுத் தலைவர் பிறப்பித்த எந்த அவசர சட்டத்துக்கும் எதிராக ஒரு வழக்கும் பதியப்படலை. ஆனால் ஆளுநருக்கும் இதே பவர் இருக்குது இல்லையா, அந்த ஆளுநர் விதித்த அவசர சட்டத்துக்கு எதிராக வழக்கு இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸான வழக்கு என்னென்னா, டிசி வாத்வா கேஸ். டிசி வாத்வா கேஸ் வந்து 1987 வந்து நடந்தது, ரைட்டுங்களா. இது வந்து இவர் வந்து ஒரு பீகார் கவர்னர், சரிங்களா, பீகார் கவர்னர், ரைட்டுங்களா. ஆளுநர் பிரித்த ஆளுநர் வந்து ஒரு ஆர்டினன்ஸை வந்து யூஸ் போட்டார். அப்போ வந்து பார்த்தோன்னா பீகார் கவர்னருக்கு எதிராக ஒரு வழக்கு வந்துச்சு. அது வந்து டிசி வாத்வா கேஸ் 1987, ரைட்டுங்களா. இது வந்து இந்த டிசி வாத்வா கேஸ் வந்து 1987 நடந்ததில்ல, இது வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு வந்து தீர்ப்பளிச்சுது, சரிங்களா. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் இருக்குது, ஆளுநருக்கும் இருக்குது. குடியரசுத் தலைவருக்கு எதிராக அவர் வந்து பிறப்பித்த சட்டங்களுக்கு எதிராக ஏதாச்சும் வழக்கு இருக்கானா, இல்லை. ஆனால் ஆளுநர் விதித்த அவசர சட்டத்துக்கு எதிராக வழக்கு உள்ளது, அது டிசி வாத்வா கேஸ். அது எப்போ நடந்ததுன்னா 1987. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, இது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து மூடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட்டை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுதான் வந்து குடியரசுத் தலைவரோட ஃபைனல் வீடியோ. இதுக்கப்புறம் வேறு என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, குடியரசுத் தலைவர் வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் இருந்திருக்காங்க. இப்போதைக்கு திரௌபதி முர்மு இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா சாந்தால் பழங்குடி இனத்தை வந்து சார்ந்தவங்க, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் யார் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமும் ஒரு ஆர்டரை மட்டும் பார்த்துங்க, ஏன்னா வந்து வரிசைப்படுத்துங்க, க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வரிசைப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில கேள்விகள் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா அதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து முடிஞ்சிடும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம்.